வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சிம்பிள் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானி மட்டன் கறி. வெஜ் கிங் அவங்களோட ப்ராடக்டில் தான் செஞ்சுருக்கோம். 100% பியோர் வெஜிடேரியனுங்க இது. ஃபுல் அண்ட் ஃபுல் சோயாவில் மட்டுமே இதை வந்து செஞ்சுருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வெஜ் கிங் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவங்களோட ரெசிபிஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க தாராளமாக போய் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம். ரெண்டா நாளாக பச்சை மிளகா வந்து 5 எடுத்திருக்கோம். கேஷ்யூஸ், கொத்தமல்லி இலை. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகா தான், அதனால தான் நான் வந்து கொஞ்சம் 5 எடுத்திருக்கேன். உங்களது காரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 4 ஐட்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். கேஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேஷ்யூஸை ரெண்டா நாளாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டா நாளாக, ஏன்னா இது எல்லாமே நம்ம மிக்சியில் தான் போட போடுவோங்கிறனால ஒன்றும் பொடியெல்லாம் எதுவும் கட் பண்ணலிங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறத ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா தயிர், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஐயோ, க்ரீம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போட்டிங்கன்னா தாங்க ஆப்கானிகரி சூப்பராக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக போடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதை ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு. அடுத்தது இது கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகத்தூள், இதுவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா, இது மட்டும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி, நல்லா 2 கைக்கு நடுவில் வச்சு ஒரு நல்ல ஒரு தேய் தேய்ச்சி அப்படியே தூவி விட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 லெமன், நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த 1/2 லெமனை வந்து அப்படியே ஃபுல்லாகவே புளிஞ்சு விட்டுடுங்க. புளிஞ்சு விட்டுட்டு இந்த மிக்சிங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெஜ் மட்டன், கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய வெஜ் மட்டன், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங்கோடு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேன் அப்படியே லைட்டாக ஒரு ரொட்டேட் கொடுங்க. ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெஜ் மட்டன், அதை ஒரு ஒரு பீஸாக அந்த ஸ்பூனில் ஒரு ஒரு பீஸை மட்டும் எடுத்து அப்படியே ஒரு ஒரு பீஸாக வச்சு அந்த பேனை ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாமே மட்டனையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாசம் அப்படியே இப்போவே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக இருக்குது. லைட்டாக என்ன பண்ணுங்கள், அந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த மேலே இருந்ததும் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. பேனை விட்டு அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலா எல்லாமே டோட்டலாக பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேன் வச்சுக்கலாம். இன்னொரு பேன் வச்சுட்டு அன்சால்ட்டட் பட்டர், இது வந்து கிட்டத்தட்ட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகி சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிக்சிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுடுங்க. ஏன்னா அந்த வெண்ணெய் அந்த எண்ணெய் அது எல்லாத்தையும் என்னடா ஒரே ரைமிங்காக இருக்கேன்னு பார்க்குறீங்களா, வெண்ணெய் எண்ணெய் அப்படிங்கிறீங்களா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சுட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அங்கங்கே ஓட்டையாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதை அப்படியே இதில் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். ஸோ அந்த கறி ப்ளஸ் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போவே எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பீஸ் ஆஃப் சார்கோல் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருங்க. எண்ணெய் விட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே புகை கிளம்ப ஆரம்பிக்கும்.
டப்புன்னு மூடி எடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து அலங்காப்பில் அந்த ஃபாயில் பேப்பரையும் சார்கோலையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளோட சூப்பரான சுவையான வெஜ் மட்டன் ஆப்கானி கறி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே செம்ம வாசமாக இருக்குது. நைட்டு வந்து நாங்கள் இது எதுக்கு செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு. இது வந்து ஒரு சூப்பரான டின்னர், சப்பாத்தி வித் வெஜ் மட்டன் ஆப்கானி கறி. மேலே அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டுங்க. அப்படியே கொத்தமல்லி தலை எடுத்து அப்படியே கார்னிஷிங்கு தூவி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரெசிபி. நன்றி, வணக்கம்.